நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாருமே தம்ப வச்சு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ஆக்ட்ரஸ் ராஜஸ்ரீயை பற்றி தான் நம்ம எல்லாருமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலில் கோலிவுட், டாலிவுட், பாலிவுட்ல இருக்க பல பிரபலங்களோட பயோகிராஃபிலாம் அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்னும் யாரெல்லாம் அந்த வீடியோஸ் பார்க்கலையோ அவங்களுக்காகவே அந்த வீடியோட பிளேலிஸ்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கருத்தம்மா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இவங்களுடைய ஃபேஸ் தான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அந்த படத்தில் இவங்களுடைய ஆக்டிங் வேற லெவல் தான் சொல்ல முடியும். ஆக்டிங்கும் தாண்டி இவங்களுடைய நடையும் தனியாக பேசப்பட்டுச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான ஆக்டிங்க கொடுத்துருப்பாங்க. அதை தொடர்ந்து ஒரு சில வெற்றி படங்கள்ல இவங்க நடிச்சிருந்தா கூட கிட்டத்தட்ட 8-9 வருஷம் கேப்புக்கு அப்புறம் சீரியல்ல ரீ என்ட்ரி கொடுத்திருக்காங்க. சோ அது என்ன சீரியல், இவங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில எப்படி அறிமுகமானாங்க, இவங்களுடைய ஃபேமிலி, இது போல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவங்களுடைய ரியல் நேம் நமக்கு தெரியறத விட ரியல் நேம் தான் ரொம்ப நல்லாவே தெரியும். கருத்தம்மான்னு சொன்னா தெரியும், அதே மாதிரி ராஜஸ்ரீன்னு சொன்னா தெரியும். ஆனா இவங்களுடைய பேரண்ட்ஸ் இவங்களுக்கு வச்ச நேம் பாத்தீங்கன்னா மாதவி. மாதவியா இருந்த பேர் ராஜஸ்ரீயா மாறதுக்கு ஒரு குட்டி காரணமும் இருக்குங்க. அந்த காரணம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தான் சொல்ல முடியும். ஏன்னா பாரதி ராஜா அவர்களோட ஹீரோயின்ஸ் அப்படின்னு சொன்னா ஆர் அப்படின்ற லெட்டர்ல கண்டிப்பா பேர் வைப்பாரு. அதே மாதிரி இவங்களும் பாரதி ராஜாவுடைய ஹீரோயின் தாங்க. கருத்தம்மா தான் இவங்களுடைய முதல் படம். அதனாலதான் ராஜஸ்ரீ அப்படின்னு பேரை இவர் வச்சிருக்காராம். அதுல இருந்து ஸ்டேஜ் நேம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ராஜஸ்ரீயா மாறிடுச்சு. இவங்க தமிழ் மட்டும் இல்லங்க, தெலுங்குலயும் ஒரு ஹிட்டான மூவிஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க, சீரியல்ஸ் பண்ணிருக்காங்க. அதனாலயே நிறைய பேர் இவங்கள தெலுங்குல பாத்தீங்கன்னா லேடி அமிதாப் பச்சன் அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். அந்த அளவுக்கு இவங்களுடைய டிரெஸ் மாத்திர டைமிங் கூட ஏர்போர்ட்ல சேஞ்ச் பண்ணுவாங்களாம், கார்ல மேக்கப் பண்ணுவாங்களாம், பிளைட்லயே காஸ்டியூம் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்களாம். இந்த மாதிரி ரொம்பவே பரபரப்பா சுறுசுறுப்பா இருப்பாங்களாம். சரி, இப்படி இருந்தவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க, பாதிலே எப்படி பிரேக் ஆனாங்க அப்படின்ற கேள்வி வந்திருக்கோம். இவங்களுடைய பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா யாருமே சினிமா பேக்ரவுண்ட் இல்ல. இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுடைய சிஸ்டரான பாபி என்ட்ரி ஆயிருக்காங்க. இவங்க சென்னை பொண்ணு, தமிழ்நாட்டு பொண்ணு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடுலாம் கிடையாதுங்க, ஹைதராபாத்தை சேர்ந்தவங்க. April 20, 1977 ஹைதராபாத்ல பிறந்த இவங்க கேசரியா ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் இவங்க அவங்களுடைய ஸ்கூலிங்க முடிச்சிருக்காங்க. படிக்கும் போதே இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைய ஷோஸ் எல்லாம் பாத்துருக்காங்களாம், நிறைய ஆடிஷன் எல்லாம் அட்டன் பண்ணும் போது இவங்களை நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். அதுக்கு காரணம் என்னன்னா ரொம்பவே உள்ளியா இருப்பாங்களாம், மூக்கு நல்லா இல்ல, நட நல்லா இல்ல, நீ எல்லாம் ஒரு ஹீரோயின் மெட்டீரியலே இல்ல அப்படிலாம் சொல்லி ரிஜெக்ட் எல்லாம் பண்ணவங்கள பாரதி ராஜா அவர்கள் தான், நீ தான் எனக்கு தேவை, இந்த படத்துக்கு தேவையான எல்லாமே உன்கிட்ட இருக்கு, என்ன ஒண்ணு நடை மட்டும் மாத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ராஜஸ்ரீன் பேர் வர இன்னொருத்தரும் காரணமாங்க. ஆனா அது இங்க இல்லங்க, தெலுங்கு இண்டஸ்ட்ரியில. அதாவது இவங்க கன்னடத்துல மூவி பண்ணிட்டு இருந்தாங்களாம். கன்னடத்துல மூவி பண்ணும் போதே தெலுங்குலயும் பேரலா பண்ணிட்டு இருந்தாங்களாம். அங்க கந்தனக்குடியில ஒரு ஷூட்டிங் போயிருக்கு. அங்க ரொம்பவே ஃபேமஸான ஆக்டரான சிவராஜ்குமார் அவர்கள் இவங்களை பார்த்துட்டு, இந்த பொண்ணு பாக்குறதுக்கு அப்படியே ராஜஸ்ரீ மாதிரி இல்ல, ஓல்ட் ஆக்ட்ரஸ் ராஜஸ்ரீ மாதிரி இருக்காங்க, கண்ணும் அப்படிதான் இருக்கு, சரி ராஜஸ்ரீ உன் பேரை மாத்திக்கோ அப்படின்னு சொன்னதுமே ஆல்ரெடி என் பேர் ராஜஸ்ரீயா மாத்திட்டாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தியும் ரொம்ப புகழ்ந்து பேசிருக்காங்க. இவங்க ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்காங்க, அதனால கண்டினியூஸா ஜிம்முக்கு எல்லாம் போயிருக்காங்க. அப்படி ஜிம்முக்கு போகும்போது ஒரு நபரை பார்த்து காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. அவருடைய நேம் அன்சாரி ராஜ். இவங்களை பாத்தீங்கன்னா திருமணம் 2009 நடந்தது, ஒரே மாசத்துல டிவோர்ஸும் ஆயிருக்கு. அடுத்து கொஞ்ச நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க அப்படியே சினிமால கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க, அடுத்தடுத்து படம் வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கு. ஆனா கொஞ்ச நாள்லயே திரும்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்கு புஜக்கர் அப்படின்ற ஒருத்தர் கூட காதல் திருமணம் ஏற்பட்டிருக்கு. அவர் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருந்திருக்காரு. இவங்களுடைய மேரேஜ் ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டா நடந்திருக்கு, ஹைதராபாத்ல ஒரு கோயில தான் நடந்துதான். ஆனா ஆந்திர முறைப்படி இவங்களுடைய திருமணம் நடந்துதாங்க. அப்போ 2010 ராவ தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. அப்பல இருந்து இப்ப வரைக்கும் அவர் கூட தான் இருக்காங்களாம். இவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்காங்க. அந்த குழந்தைக்காக தான் இவங்க சினிமா இண்டஸ்ட்ரி விட்டே பிரேக் எடுத்துக்கிட்டாங்களாம். இவங்களும் டைரக்டர் பாலாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆங்க. அதனாலதான் என்னவோ சேது படத்துல இவங்களுக்கு வாய்ப்பு ரொம்ப ஈஸியா கிடைச்சதாம். ஆனா அங்கேயும் கட்டடி எல்லாம் வாங்கினாங்களாம். சூர்யா அவர்கள் இவங்களோடய பாத்தீங்கன்னா 5 பெரியவராம். ஆனா நந்தா படத்துல இவங்க அவருக்கு அம்மாவை நடிச்சிருப்பாங்க. இப்ப வரைக்கும் சூர்யா அவர்களுக்கு போன் பண்ணாங்கன்னா அவரு பிளீஸ் என் அண்ணன் மட்டும் கூப்பிடாது, அசிங்கப்படுத்தாது அப்படி எல்லாம் சொல்லுவாராங்க. சோ 2 பேசாம இருந்தாங்கன்னா உடனே ஒரு போன் பண்ணி என்னாச்சு ஏதாச்சும் இப்படி எல்லாம் கேட்கிற அளவுக்கு இப்ப வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்காங்களாம் சூர்யா அவர்கள் கூட. இவங்களுக்கு சினிமா தான் எல்லாமே, அதை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. இந்த படங்கள் மட்டும் இல்லாம ரன், மனசெல்லாம், வேட்டையாடு விளையாடு, இது போல தமிழ் தெலுங்கு ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட 60 படங்கள் பண்ணிருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்ட் மேரேஜோட பிரேக்ல இருக்கும் போது தான் நடிகை ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் இவங்களுக்கு கால் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி சீரியல் எடுக்க போறோம், இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்கு, நீ பண்றியான்னு கேட்க, அட நீங்க கூப்பிட்டு நான் வராம இருப்பானா அப்படின்னு அவங்க சொல்ல, அதுக்கப்புறம் தாங்க வம்சம் சீரியல்ல இவங்க கமிட் ஆயிருக்காங்க. ஆரம்பத்தில் தமிழ் பேச ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க, அதனால நிறைய இடங்கள்ல இவங்க வாய்மொழிதான் இருப்பாங்களாம். பாரதிராஜா அவர்களுடைய மூவின்னு சொல்லும் போது எல்லாரும் தெரிச்சு ஓடுவாங்களாம். இவங்க அவரை பத்தி ஒண்ணுமே தெரியாம
நிலைமை என்ட்ரி ஆகி இப்ப அவரை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காங்களாம். இவங்க ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான லேடின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா எல்லா விஷயங்களும் ரொம்பவே பாசிட்டிவா எடுத்துப்பாங்க. ஏன்னா நெகட்டிவிட்டி எல்லாம் வந்ததுன்னா அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்களாம். குழந்தைக்காக பிரேக் எடுத்த இவங்க திரும்பவும் சீரியல்ல என்ட்ரி கொடுக்க போறாங்க. அமுதாவும் அன்னலட்சுமியும் இந்த சீரியல்ல அன்னலட்சுமியா இன்னொரு ஹீரோக்கு அம்மாவா நடிக்க போறாங்க. சீரியல் அண்ட் மூவிஸ் எல்லாத்திலயும் கலக்கிட்டு இருக்க இவங்க இப்ப திரும்பவும் சினிமாலையும் என்ட்ரி கொடுக்க போறாங்களாம். ஏன்னா இவங்க சீரியல்ல நடிக்க ஆரம்பிக்கும் போதே பாலா அவர்களுக்கு கால் பண்ணி என்னப்பா நான் நடிக்க தயாரா இருக்கேன், நீ படம் எடுக்க தயாராலாம் கேட்டிருக்காங்களாம். சொல்ல முடியாதுங்க, சடனா சூர்யா அவர்களுடைய 41st படத்துல கமிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. கருத்தம்மா படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? இவங்களோட ஆக்டிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல வந்து பாக்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.